இந்த டாய் ஸ்டோரியோட அனிமேஷன் மூவி வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு மூவி அதுவும் குறிப்பா நீங்க நைன்டிஸ் கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூவி நம்ம லைஃப்லயுமே சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய காட்சிகள் வரும் நம்ம இருந்த காலகட்டத்தில் எல்லாம் எல்லாருமே பொம்மை வச்சுதான் விளையாண்டுருப்பாங்க அந்த மாதிரி பொம்மைகள் வச்சுதான் அதுவும் உயிருள்ள பொம்மைகளை வச்சுதான் இந்த படத்தை மேக் பண்ணிக்கிறாங்க இந்த அனிமேஷன் மூவி வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பிக்சர் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் கம்பெனி தான் நைன்டீன் செவன்டி நைன் கலிபோர்னியில இந்த அனிமேஷன் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப இருந்த காலகட்டத்தில் இந்த ஆப்பிளோட கோ கோபோண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருல்ல அவர் தான் இந்த பிக்சர் கம்பெனிக்கே ஓனரா இருந்திருக்காரு இந்த பிக்சர் கம்பெனிக்கான மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வாங்கினாங்க

உயிரோட நான் ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப இந்த மூவி வந்து கொஞ்சம் தான் பார்த்தேன் பொம்மைகளுக்கு எல்லாம் உயிருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட் இந்த மூவியோட நேமே டாய் ஸ்டோரி தான் அப்ப எனக்கு தெரியல உடி வந்து ஏண்டியோட பேவரட் டாய் சோ அதனால வந்து அங்க இருக்கிற டாய்ஸ் எல்லாத்துக்குமே இவன் கேப்டன் உடி வந்து ஸ்லிங்கி கிட்டே ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த நேரத்துல போ வந்து என்ன சொல்றானா என்னோட ஆடுகளை காப்பாத்தது ரொம்ப நன்றி உடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் சீன்ல ஏண்டி வந்து விளையாண்டு இருந்தா மிஸ்டர் பொட்டோட்டோ கட்டு வச்சு அப்ப வந்து அங்க இருக்கிறவங்கள உடி வந்து காப்பாத்துவா இன்க்ளூடிங் போவோட அந்த ஆடுகளையுமே கூட வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் ஆனா அது வந்து ஆண்டியோட கிரியேஷன் தான் இந்த மாதிரி சீன் டைலாக் வந்து எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அந்த ஸ்டாஃப் மீட்டிங்ல ஒரு மூணு பாயிண்ட் பத்தி உடி வந்து பேசுவான் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பார்ட்னர் தேர்ந்தெடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றான் பார்ட்னர் வந்து எதுக்காகனா ஆண்டி வந்து இந்த வீட்ல இருந்து வேற வீட்டுக்கு மாறறா சோ எந்த டைஸ்மே நம்ம எலக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பார்ட்னரை கிரியேட் பண்ண சொல்றான் ஆளுக்கு ஒரு பார்ட்னர் தேர்ந்தெடுத்தா எந்த டைஸ்மே மிஸ் ஆகாது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டியூஸ்டே பிளாஸ்டிக் பத்தி விழிப்புணர்வு பண்ணங்காட்டி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அந்த ஏற்பட்ட பண்ண நம்ம மிஸ்டர் ஸ்பெல்லுக்கு வந்து நன்றி அப்படிங்கற மாதிரி சொல்றான் அத தொடர்ந்து தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஆண்டியோட பர்த்டே பார்ட்டி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்போ எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னு பார்த்தோம்னா அவனோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட செலிபிரேஷனை வந்து இன்னைக்கே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உடச்சா அவனோட பர்த்டே பார்ட்டி மீன்ஸ் அவனுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வரும் அவனோட அவளோட இருந்து சோ தான் வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆல்ரெடி அங்க இருக்கு டைஸ விட ஒரு பெட்டரான டைஸா கிடைச்சதுனா ஆண்டி வந்து எல்லாரும் அப்படிங்கறக்காக எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ வந்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல பின்னாடி பார்த்தோம்னா நிறைய புக்ஸ் வந்து அடிக்கி வச்சிருப்பாங்க அந்த புக்ல இருக்கிற நேம்ல என்ன பார்த்தோம்னா இந்த அனிமேஷன் மூவி கிரியேட் பண்ண பிக்சர் கம்பெனி இருக்குதுல அதோட

மேல வந்துட்டாங்க மேல வந்ததுக்கு அப்புறம் உடி வந்து ஏண்டியோட பெட்ல படுத்துட்டுறான் உடியை தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி வைக்கறான் அப்ப கரெக்ட்டா ஏண்டியோட அம்மா வந்து கீழ வாங்க கேம் சொல்லல அப்படினு சொல்ற நேரத்துல எல்லாரும் கீழ போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி அப்படியே அமைதியா இருந்தது எல்லாரும் வெளிய வந்து பார்க்கறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம உடியே பெட்க்கு அடியில தான் கிடக்குறான் மேல யார் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு மேல போய் பார்க்கறான் மேல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு புது டாய் தான் பஸ் லைட் ஏர் அதுக்கு பேரு இந்த பஸ் லைட் ஏர் டாய் வந்து ஆண்டியோட புது ஃபேவரட் டாய் மாற போதே பஸ் தான் ஒரு விண்வெளி வீரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தன்னோட ரேடியோ சிக்னல்ல பேசிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா உட்டி வருவா அத பாத்துட்டு பஸ் பயந்துருவா அப்ப பஸ் வந்து உட்டிக்கிட்டே நீங்க தான் இந்த ஊர் ஷெரீஃபா நான் பஸ் லைட்டே ஸ்பேஸ் ரேஞ்சர் என்னோட ஷிப் வந்து இங்க தவறுதல லேண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப அந்த நேரத்துல வந்து எல்லா டைஸ்மே வந்து எட்டி பாக்குறாங்க புது டை பஸ் பாத்து எல்லாரும் ஆச்சரிய பண்றாங்க அப்ப உட்டியே சொல்றானே இவ ஜஸ்ட் ஒரு டாய் மட்டும் தான் இவனால தியேசிகளோட சண்டை போடவோ இல்ல பறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப பஸ் வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்றான் அவனுக்கு சைடுல இருந்து ரெண்டு விங்ஸ் மாதிரி வருது அந்த விங்ஸ் வச்சு கடலுக்கு மேல ஏறி பறக்க ட்ரை பண்றான் பட் ஏதோ ட்ரை பண்ணி டைல கீழ வந்து இறங்குவான் அதுக்கு உட்டியே சொல்லுவானா இதுக்கு பேர் பறக்கிறது கிடையாது டெய்லா லேண்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அதை பார்த்துட்டு எல்லா டைஸ்மே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பஸ் கிட்ட அப்ப ஊட்டி வந்து என்ன நினைக்கிறானா எப்படி இருந்தாலும் ஏண்டியோட ஃபேவரட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பெட்டுக்கு மேல ஒரு வால் கிளாக்ல வந்து மிக்கி மோசம் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பஸ் வந்து ஏண்டியோட ஃபேவரட் டைம் மாறிடுவான் பஸ்ட் ஊட்டி இருந்து அவனோட ஸ்டிக்கர்ஸ் அவனோட பெட்ஷீட் எல்லாமே வந்து இப்ப பஸ்ஸா மாறிடும் இப்ப பஸ் வந்து அவனோட ஸ்பேஸ் ரெடி பண்றதுக்காக டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவான் அந்த நேரத்தில் ஊட்டி வந்து பஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான் நீ ஒரு உண்மையான ஸ்பேஸ் ரேஞ்சரா நினைச்சிருக்கிறேன்

ஹைலைட்ல பட்டு நம்ம பஸ் வந்து ஜனலுக்கு வெளியே கீழே தள்ளி விட்டுறோம் எல்லாருமே ஓடி போய் பார்ப்பாங்க நம்ம பஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற நேரத்துல அந்த காட்டை வந்து என்னமே சொல்ல நினைக்கும் அதை கேட்டுட்டு பொட்டா கேட்டுன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் காரணம் உடிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு எல்லா டைஸ்மே வந்து ரொம்ப கோவத்தோட இவனுக்கு பஸ் மேல ஒரு போறாம அதனால கீழே தள்ளி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உடி அட்டாக் பண்ணுவாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம ஆண்டி உள்ள வந்துருவா எல்லாருமே டாய் ஸ்டேஜ்க்கு போயிருவாங்க அப்ப நம்ம ஆண்டி வந்து பஸ் தேடி பார்ப்பான் எங்கேயுமே இருக்காது அதனால சோகத்தோட உடி மட்டும் எடுத்துட்டு போயிருவான் உடியன் ஆண்டி வந்து கார்ல ஏறி போற மாதிரி கேமிப்பாங்க அந்த காருக்கு பக்கத்துல தான் நம்ம பஸ்மே கீழே விழுந்திருப்பான் அதை பார்த்துட்டு

பக்கத்து வீட்டு சிட் இருக்கான்ல அவனுமே அங்கே வந்திருப்பான் அவன் அந்த கேம் மிஷினில் வந்து விளையாடுறப்போ ஒரு ஏலியனுமே நம்ம பஸ் அண்ட் உட்டியுமே எடுத்துட்டு போயிடுவான் அந்த மூணு டைஸுமே அவனோட பேக்ல வச்சு எடுத்துட்டு போறான் பஸ் என்ன சொல்றான் உங்களுக்கு விடுதலை கிடைச்சா அப்படிமா சொல்ல அந்த ஏலியன் சொல்லுதுன்னா நான் புது வீட்டுக்கு போக போறேன் அப்படிமா சொல்றான் அப்போ உட்டி என்ன சொல்றான் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க நம்ம சிட் வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா திரும்பி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சிட்டோட வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனோட டாக் இருக்குதுல அந்த டாகுக்கு வந்து அந்த ஏலியன் பொம்மையை எடுத்து கொடுக்குறான் அந்த ஏலியன் பொம்மையை அந்த டாக் வந்து கடிச்சு கொதறிடுது அப்ப அந்த நேரத்தில் சிட்டோட சிஸ்டர் வந்து ஹேனா அங்க வரான் அவரோட கையில ஒரு பொம்மை

பொட்டோகோமே விளையாண்டிருப்பாங்க அப்ப குட்டி வந்து ரெண்டு கூப்பிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஒயர் எடுத்து தூக்கி போடுவான் அந்த பக்கம் அப்ப பொட்டோட்டை கடைன்னு என்ன சொல்லுவான் பஸ் இங்க நீ அவனை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஊட்டி வந்து பஸ் அங்க வர சொல்லுவான் அப்ப நம்ம பஸ் என்ன பண்ணிட்டு இருப்பானா அவனோட உடஞ்ச கையை வச்சு அவனே விளையாண்டுருப்பான் அவனே ஒரு டாய் அவனை வச்சு அவன் விளையாண்டுக்கிறான் அப்ப ஊட்டி வந்து பஸ்ஸோட கையை மட்டும் எடுத்துட்டு அதை வச்சு இதுதான் பஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வைப்பான் பட் எப்படியோ ஒண்ணு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது பஸ் இல்ல அப்படின்னு அந்த கை தனியா வந்ததுனால நீ என்ன அவனை கொலை பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போயிருவாங்க அவனை காப்பாற்ற மாட்டாங்க ஊட்டியை அப்ப அந்த அந்த நேரத்தில் சிட் வீட்டில் இருக்கிற அந்த பொம்மை எல்லாமே வந்து பஸ்ஸை ரவுண்ட் கட்டி எதோ பண்ணுறப்போ அதை பார்த்துட்டு நம்ம உடி வந்து அதை தடுக்க போவான் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து பஸ்சுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவனோட கையை வந்து ஓட்டி வச்சிருவாங்க அதில் திடீர்னு அவனோட ரூம்ல சிட் வந்ததும் எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க அந்த பொம்மைகள் எல்லாமே உடி வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள ஒழிஞ்சிருவான் பஸ் வந்து அங்கேயும் கீழே கிடந்துருவான் சிட் வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்த ஒரு ராக்கெட் எடுப்பான் இதில் ஒரு பொம்மையை வச்சு வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடியை தேடிகிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் நம்ம பஸ் கீழே கிடந்ததுனால அவனை வச்சு அந்த ராக்கெட்ல வெடிக்க வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படிமாதிரி சொல்லிவிட்டு ஒரு டூல்ஸ் பாக்ஸ் எடுத்து ஒரு செல்லவு டப்னால நம்ம அசிமே அந்த ராக்கெட்டையுமே ஒன்னா சேர்ந்து கட்டிடுவான் அந்த டூல்ஸ் பாக்ஸ் கீழ தான் நம்ம உடி வந்து மாட்டிடுவா அந்த இடத்துல அந்த ராக்கெட் எடுத்து வெடிக்க வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த நேரத்தில் மழை வந்துடும் அதனால சிட் வந்து என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் எடுத்து அலாரம் செட் பண்ணுவான் செட் பண்ணிட்டு போய் தூங்கிடுவா அப்ப நம்ம உடி வந்து பஸ்கெட் என்ன சொல்லுவானா ஏன்னா இங்கிருந்து வெளியிடு அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்பான் நம்ம பஸ் தான் ஆல்ரெடி சோகமா இருக்கான் தான் ஒரு பொம்மை அப்படின்னு தெரிஞ்சதுல அதனால உடி வந்து பஸ்கெட் என்னன்னு சொல்லி மனசை மாத்த ட்ரை பண்ணுவான் நீ ஏன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நீ வந்து ஏண்டிக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான டை உன்னால முடிஞ்சதை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சொல்ல போனா நீதான் சூப்பர் நல்லா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி உடி சொல்லுவான் இதை கேட்டுட்டு பஸ்ஸோட காலை வந்து பாப்பா அதுல வந்து ஏண்டியோட நேம் எழுதி இருக்கும்ல அவனோட பேவரட் டாய் அப்படிங்கறதுனால சோ அதனால வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பஸ் வந்து உடிக்கு ஹெல்ப் பண்ண போவான் அப்ப கரெக்டா விடுஞ்சிட்டு இருக்குது அவன் பஸ் வந்து உடிக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அந்த டூல்ஸ் பாக்ஸை மேல இருந்து தள்ள ட்ரை பண்ணுவான் நம்ம உடியுமே அந்த பாக்ஸை வந்து அவனுமே தள்ள ட்ரை பண்ணுவான் எப்படியோ தள்ளி உடி வந்து கீழே வந்துருவான் நம்ம உடி கீழே வந்தது தெரியாம ஒண்ணுமே நம்ம பஸ் வந்து மேல தள்ளிட்டு இருப்பான் அந்த டூல்ஸ் பாக்ஸை அந்த டூல்ஸ் பாக்ஸ் கீழே நம்ம உடி மேல விழுந்துரும் அந்த நேரத்துல கரெக்டா அலாரம் அடிச்சிரும் அந்த சத்தத்துல வந்து சிட்டி எழுந்திருச்சுக்குவோம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பஸ் வந்து அந்த ராக்கெட்ல கட்டி வச்சிருந்தான் அதை வெடிக்க வைக்க வந்து தூக்கிட்டு போவா வெளியே கிரவுண்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த டோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாக் ஆக போகும் அப்ப நம்ம உடைய வந்து கையை வச்சு தடுத்து வெளியே போக ட்ரை பண்ணுவான் அவனோட டாக் இருக்குதுல்ல அது வந்து உள்ள வர ட்ரை பண்ணுவோம் நம்ம உடியை பிடிக்கிறதுக்காக அதனால என்ன பண்ணுவானா ஒட்டி வந்து டோரை லாக் பண்ணிடுவான் அந்த நேரத்துல எல்லா டைஸ்மே வந்து உட்கிட்ட வரும் அப்ப ஒட்டி வந்து எல்லாத்தையும் என்ன சொல்லுவானா நம்ம சட்டத்தை மீறி ஒன்று ட்ரை பண்ணுவோம் அது மட்டும் சாத்தியமாச்சுன்னா நம்ம இருக்கும் உதவி இருக்கு சொல்லுவான் அந்த நேரத்துல நம்ம ஆண்டி வந்து வீட்டு வீட்டு கிளம்புற

ஒரு கீ கொடுத்து அதை அந்த டோர் வழியே வெளியே அனுப்புவான் அதை பார்த்துட்டு அந்த டாக்மே பின்னாடி ஓடும் உடி அண்ட் எல்லா பொம்மையுமே ஒரு ரோலர் வழியா அங்கிருந்து வெளியே போவாங்க அவங்களுமே அந்த காலிங் பில் அடிச்சதுனால ஹேனா வந்து கதவை துறப்பான் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பிராகுமே கீழே வந்துரு வெளியே பின்னாடி துறைத்து வந்த டாகுமே வெளியே வந்ததுக்கு ஹேனா வந்து நீ வெளியவே கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிருவோம்ல அந்த பிராக் டக்கி அந்த லெக்கி எல்லாமே வந்து தப்பிச்சிருவாங்க அங்கிருந்து நம்ம உடி எல்லா டைஸுமே வந்து இன்னொரு டோர் வழியா ஒரு சின்ன கேப் வழியே வெளியே வந்துருவாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பஸ் கிட்ட உடி என்ன சொல்லுவானா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்க சொல்லிட்டு அதே இடத்துல கீழே படுத்துக்கு வா உடி சிட் வெளியே வந்து பாக்குறப்போ அந்த உடி வந்து கீழே கிடக்கும் உடனே அப்புறமா பாத்துக்கிற அப்படிங்க சொல்லிட்டு ஒரு தீ குச்சிய அவனோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவான் அந்த நேரத்துல எல்லா டைஸுமே அலாட்ட இருக்கும் அந்த சிட் பயம் வந்து பஸ்ஸோட ராக்கெட்ட கொளுத்துற நேரத்துல உடியோட சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த சிட் பயம் வந்து உடி எடுப்பான் நம்ம உடி வந்து என்னென்னு உளறிட்டு இருப்பான் இது கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட பாப்பான் அந்த நேரத்துல எல்லா டைஸுமே வெளியே வரும் அங்கிருந்து எல்லாருமே சேர்ந்து அவனை பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க ஓ அதுதான் பிளான் போல நீ எல்லா பொம்மைகளும் ஒழுங்கா பாத்துக்கணும் இது உன்னோட பொம்மைகள்

கார் மூவ் ஆயிரும் கார் மூவ் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு ட்ரக் வரும் அந்த ட்ரக்ல தான் வீட்டை காலி பண்ண திங்ஸ் அண்ட் ஆண்டியோட டாய்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் அந்த ட்ரக்கு பின்னாடி ஒரு சின்ன துணி மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கும் அதை பிடிச்சிட்டு எப்படியாவது போயிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் ஓடுவாங்க அதை பிடிக்கிறக்காக ரெண்டு பேர் ஓடுறத பார்த்துட்டு சிட்டோட டாக் இருக்குதுல அந்த டாக் வந்து ரெண்டு பேர்த்தி பிடிக்கிறக்காக பின்னாடியே ஓடும் நம்ம பஸ் வந்து வேகமா போய் அந்த துணியை பிடிச்சி மேலே ஏறிடுவா ஆனா நம்ம உடினால ஏற முடியல எப்படி தாக்கு பிடிச்சி மேலே ஏறிடுவா பாதி வழி வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி அந்த டாக் வந்ததுல அந்த டாக் வந்து நம்ம உடியோட காலை பிடிச்சிடும் அப்ப நம்ம உடி என்ன சொல்லுவோம் எனக்கு நீதே நீதான் வெளியே பார்த்துக்கணும் பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பஸ் வந்து அந்த டாக் மேல விழுந்து நம்ம உடியை காப்பாத்திடுவான் உட்டி மேல போய் அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான் அந்த ட்ரக் வந்து ஒரு சிக்னல் நின்னதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும் ஏண்டியோட டாய்ஸ் எங்க இருக்குது பாப்பா உட்டி அந்த டாய்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து உட்டி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க பட் உட்டி தேடி வந்த அந்த டாய் வந்து அந்த பாக்ஸ்ல இருக்காது வேற பாக்ஸ்ல இருக்கும் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த காரை எடுத்து அந்த ட்ரக்ல இருந்து அந்த காரை கீழே தள்ளி விடுவா அதை பார்த்துட்டு எல்லா டாய்ஸுமே வந்து பயந்துரும் மறுபடியும் அதே மாதிரி கொலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு

உடியோட கை மேல படும் சிட் வந்து உட்டினத்தில லென்ஸ் வச்சான்ல பட்டதுல அந்த மாதிரி வந்து சூடுபடுது அந்த ஹெல்மெட் வச்சு அந்த திரியை பத்த வைக்கிற ராக்கெட்டோட திரிய அதுவுமே பத்திக்குது நல்லா இப்போ வந்து உடி வந்து என்ன சொல்றானா நான் பத்த வச்சது ராக்கெட்ல சோ அது வந்து வெடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூணு பேருமே அந்த ரோட்ல பாஸ்டா போவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த ராக்கெட் வந்து மேலே பறக்கும் அந்த கார் டயம் மட்டும் அந்த ட்ரக்குக்குள்ள தூக்கி போட்டுருவா நம்ம உடி இவங்க ரெண்டு அந்த ராக்கெட் போற வழியிலே ஸ்ட்ரைட்டா மேலே போவாங்க வானத்துல அப்ப கரெக்டா நம்ம பஸ் வந்து அவனோட விங்ஸ் ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க அந்த ராக்கெட் மட்டும் மேல போய் வெடிச்சிரும் அந்த விங்ஸ்

ஒரு நிமிஷம் நான் இதுல ஸ்பாய்லர் விட்டுட்டு நினைக்கிறேன் உட்டி அண்ட் பஸ் அந்த ஸ்லிங்கி பிடிச்சிட்டு வர நேரத்துல ஏண்டி போவாங்கல அந்த காரை காமிப்பாங்க உள்ள ஏண்டியோட தங்கச்சி வந்து காமிப்பாங்க அந்த இடத்துல அப்ப கரெக்டா கேட்டீங்கன்னா

சேராவது அனிமேட்டர் லவர் இருந்தா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க இதோட அல்டிமேட்டான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் பாபா திஸ் இஸ் எனிங் அவுட் தமிழ் சோஸ் வேர்ல்டு